வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்கிற தொடரிலே இன்றைக்கு திருப்பாவியனுடைய 12வது பாசுரத்தின் அர்த்தானுபவம். கனைத்து என்று ஆரம்பிக்கிற பாசுரம். முதலிலே ஆச்சாரிய ஸ்மரணத்துடன் ஆரம்பிக்கிறேன். ஆச்சாரிய வந்தனம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்வயே யோ ராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதிதஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாதையார்ய மகாதேசிகாய நமஹ. திருப்பாவை தனியன்கள் நீளாக துங்கஸ்தனகிரி தடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராஹர்த்தியம் சம்ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டஹயாம் ஸ்வதி நிகழிதாம் யாபலாக்ருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தகள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியன்றை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. இந்த அர்த்தானுபவத்திலே இரண்டு பாகங்கள் இருக்கின்றன. முதல் பாதியிலே வேத வாக்கியங்களை காட்டி அந்த வேத வாக்கியங்களில் உள்ள கருத்துகள் இந்த திருப்பாவை பாசுரத்தில் இருக்கின்றன என்பதை பார்க்கப் போகிறோம். இது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்பதனுடைய விளக்கமாகிறது. வேத சாரம்தான் திருப்பாவை என்று. இரண்டாவது பாதத்திலே இந்த பாசுரத்திலிருந்து நாம் அறிகிற நீதிகளை பார்க்கப் போகிறோம். இப்பொழுது முதல் பாதம் ஆரம்பமாகிறது. கனைத்து இளங்கற்றெருமை கன்று கிறங்கி என்று. கன்றுக்கு இறங்குவது எருமை மாடானாலும் சரி பசு மாடானாலும் சரி தான் போட்ட கன்றுக்கு இரக்கம் கொள்வது பரிவு கொள்வது வாத்சல்யம் காட்டுவது என்பது மாடுகள் விஷயத்திலே மற்ற விலங்குகளை காட்டிலும் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே வேதத்திலே அடிக்கடி அதை பற்றிய பேச்சு உண்டு. கன்றுக்கு இறங்குவது பற்றி அதை வேதம் மூன்று விதமாக காட்டுகிறது. ஒன்று, கன்றை அவிழ்த்து விட்டால் அது எங்கே போகிறதோ அதன் பின்னாலேயே தான் பசுவும் போகும் என்கிற ரீதியிலே கன்றுக்கு இறங்குதல். இன்னொன்று, கன்று போட்ட பிறகு அதன் மேலே வழும்பு அசுத்தங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் நக்கி கொடுக்கும், கன்றை முகர்ந்து முகர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் என்பது இரண்டாவது. மூன்றாவது, கன்றுக்காக இறங்கி அதற்கு பால் ஊட்டும் என்பது. பால் ஊட்டுவதிலே கூட கால்நடைகள் பால் ஊட்டுவதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று காட்டுகிறது வேதம். இந்த மூன்றிலே ஒவ்வொன்றை பற்றியும் நாம் இப்பொழுது வேத வாக்கியத்தை கேட்போம். மூன்று விதங்களிலே கன்றுக்கிறங்கி என்பது நடைபெறுகிறது என்பதை அதிலே ஒன்று ஏற்கனவே பார்த்தோம். வத்சங்கௌரிவதாவது என்று ஒரு வாக்கியம், கன்றுக்குட்டியின் பின்னாலே பசுமாடு ஓடுவது போல என்று. இப்பொழுது பின்னாலே போதலை பற்றி இன்னொரு வாக்கியத்தை கேட்கப் போகிறோம். தஸ்மாத் வத்சம் அபாக்ருதம் கௌரபிநிவர்த்ததே என்று. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், கன்று அகற்றப்பட்ட பொழுது பசுமாடுவில் இருந்து கன்றை நாம் இன்னொரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போய்விட்டோமானால் அது அபாக்கிருத்தமாகிறது அந்த வத்சம். அப்பொழுது பசுமாடு கண்டுகொள்ளாமல் இருக்காது, மற்ற விலங்குகள் அப்படி இருக்கலாம். பசுமாடு என்ன பண்ணும், அந்த கன்றை நோக்கித்தான் அதுவும் போகும் திரும்பி. அதைத்தான் திரும்பி போவது கன்றை நோக்கி என்பதை கௌரபி நிவர்த்ததே என்கிறது வேதம். என்ன காரணம், கன்றின் மேலே கொண்ட அன்பு காரணம். அதனாலே கன்று போகும் இடத்துக்கெல்லாம் தானும் போகிறது, கன்றை முகந்து பார்க்கிறது என்பதையும் வத்சம் ஜாதம் கௌஹு அபிஜிக்ரதி ஜிக்ரதி என்றால் முகந்து பார்க்கிறது என்ற அர்த்தம். இப்படியெல்லாம் வேதமானது
பசு மாட்டுக்கும் கன்றுக்கும் உள்ள தொடர்பை சொல்லுகிறது. இங்கே அதே தொடர்பு எருமை மாட்டுக்கும் கன்றுக்கும் திருப்பாவியிலே சொல்லப்படுகிறது. கனைத்து இளம் கற்று எருமை கன்று கிறங்கி என்று. இதற்கு துணையாக கன்றும் அந்த பசுமாட்டை நாடி போவதை பற்றி வேதம் பேசுகிறது. சயசா வத்சோ ஜாதஸ்தனம் பிரேப்சத்யேவம் வா ஏஷ ஏதரிஹி பாகதேயம் பிரேப்சதி என்று. பிறந்த கன்றுக்குட்டி பிறந்த உடனேயே பசுவினுடைய முலையை அடைய விரும்புகிறது. அதற்கு எப்படி தெரியும் என்பதெல்லாம் வேறு விசாரம் இருக்கட்டும். அதை திருஷ்டாந்தமாக காட்டி ஒருவன் பாக்கியத்தை அடைய விரும்புவதற்கு வேதம் சொல்லுகிறது. இதில் சொன்ன திருஷ்டாந்தமும் இங்கே தேவை. ஏனென்றால் இங்கே அதைத்தான் ஆண்டாள் பேசுகிறாள், கன்றுக்கு இறங்கி பால் சொரியும் என்று. தாய்மாடானது பால் சொறிவதற்கு காரணம் கன்று அதை பிரேப்சதி அடைய விரும்புகிறது என்பதாலே. கன்று தாய்ப்பசுவினுடைய ஸ்தனத்தை நாடுகிறது என்கிறது வேத வாக்கியம். ஸ்தனம் பிரேப்சதி என்று தாய்ப்பசுவும் அன்பின் மிகுதியாலே பாலை சொறிகிறது என்று இதனுடைய தொடர்ச்சி. இந்த கன்றுக்கு இறங்கி என்பது இந்த ரீதியிலே பால் சொறிவதிலே இருப்பது இருக்கிறதே. முளை வழியே நின்று பால் சோர என்று இதை இந்த கன்றுக்கிறங்கி என்ற பதங்களோடு சேர்த்து சுவாமி தேசிகன் அனுமதிக்கிறார். ஆண்டாள் சுத்தியை அன்றின்ற கன்றுக்கிறங்கி சுடக்கும் தேனுவை போலே இத்தேசிகர் என்று. ரகசிய திரைசாரத்திலே அன்றின்ற புதிதாக பிறந்திருக்கிற கன்றுக்கு இறங்கி வாத்சல்யப்பட்டு சுரக்கும் தேனுவை போலே பாலை சொறிகிற கறவை மாட்டை போலே இந்த தேசிகர் ஆச்சாரியர்கள் எங்களுக்கு வாய்த்திருக்கிறார்கள் என்று. அதிலே கன்றுக்கு இறங்கி என்ற இதே பதம் இருப்பதை பார்க்கிறோம். ஆக இதுவரையில் என்ன பார்த்தோம்? வேத வாக்கியமானது தாய் பசுவோ தாய் எருமையோ தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு இறங்குவதை பல விதமாக குறிப்பாக மூன்று விதங்களிலே வர்ணித்திருக்கிறது என்பதை பார்த்தோம். அதை வேதம் வர்ணித்திருப்பதை அடியொற்றி தாயார் ஆண்டாள் திருப்பாவிகளே பாடியதையும் அதை அடிவொற்றி சுவாமி தேசிகன் மணிப்பிரவாள சூக்தியையும் பார்த்தோம். எல்லாவற்றிலும் ஒரே விஷயம்தான், கன்றுக்கு இறங்கி என்பது. பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி என்று. நாங்கள் எல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? எந்த பெண்ணை நாங்கள் துயில் எழுப்புவதற்காக வந்திருக்கிறோமோ அந்த பெண்ணினுடைய வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கதவை திறக்கவில்லை. வாசலிலே நின்று கொண்டிருந்தால் தலையிலே பனி விழுகிறது. இருந்தாலும் கூட அந்த வாசலில் கடையே பற்றி கொண்டு நாங்கள் அவளை எழுப்பி கொண்டிருக்கிறோம். பனி தலை வீழ, அப்படி பனை தலையிலே பனி விழும்படியாக நின்று கொண்டு இவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், மனத்துக்கினியானை பாடவும் என்று. ஆனால் உள்ளே இருப்பவளுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரிந்தோ அல்லது தெரியாமல் போலோ அல்லது உண்மையிலே தெரியாமலோ தானோ அவள் எழுந்திருக்கவில்லை. இங்கே பனி மூட்டம் வெளியிலே. பனி மூட்டம் என்பது, மூட்டம் என்பது என்ன அர்த்தமோ இங்கே மூடுதல் என்கிற அர்த்தம் வருகிறது. பனி தலையிலே விழுந்தால் இவர்களையே மூடிக்கொண்டிருக்கிறது பனி. வேதத்திலே ஒரு வாக்கியம் அப்படிதான் சொல்லுகிறது, பனியாலேயே நாம் சில சமயங்களில் மூடப்பட்டு விடுகிறோம் என்று. வேத வாக்கியங்களுக்கெல்லாம் ஆழ்ந்த அர்த்தங்கள் உண்டு. அதனாலே பனியாலே நாங்கள் மூடப்பட்டு விடுகிறோம் என்பதற்கு உள்ளுரை அர்த்தம் தாத்பரியம் வேறொன்று இருக்கிறது. அது இருக்கட்டும். நீஹாரே நப்ராவிருதா என்கிறது வேதம். நீஹாரம் என்றால் பனிப்படலம், பிராவிருதா என்றால் மூடப்பட்டவர்கள். எங்களை எல்லாம் பனிப்படலம் மூடிக்கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே, அதை அடியொற்றித்தான் திருப்பாவையும் பனித்தலை வீழ என்று சொல்கிறது. அப்படி பனி தலையில் விழும்படியாக இருக்கும்பொழுது நாங்கள் என்ன காரியம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் ராமனை பாடிக்கொண்டிருக்கிறோம்.
ராமன் பொதுவாக கோபமே இல்லாதவன் என்று அயோத்தியா காண்டத்திலே வருகிறது. ஆனால் இந்த இடத்திலே சினத்தினால் என்று ராமனுக்கு கோபம் வந்தது என்று இருக்கிறது. அது எப்படி என்றால், அயோத்தியா காண்டத்திலே கோபம் இல்லாதவனாக வர்ணிக்கப்பட்ட அதே ராமன் தான் யுத்த காண்டத்திலே கோபிஷ்டனாக வர்ணிக்கப்படுகிறான். சினத்தினால் ராவணனோடு யுத்தம் பண்ணும்பொழுது அவனுக்கு அவ்வளவு கோபம் ரோஷம் வந்தது. வேதமும் கோபத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது பல இடங்களிலே. அதிலே ஒன்று யதா வியாக்ர க்ருத்தஸ்திஷ்டதி என்று. ராமனை ராமாயணமானது புருஷ வியாக்ரன் நர வியாக்ரன் என்று பல சமயங்களிலே புலி என்று பேசுகிறதே ராமாயணம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, புலி வந்து பல சமயங்களிலே கோபித்துக் கொண்டிருக்கும் என்று. அதுதான் இப்பொழுது நாம் பார்த்த வேத வாக்கியத்துக்கும் அர்த்தம். புலி கோபித்துக் கொண்டிருப்பது போல புலியினுடைய புலிக்கு நிகராக சொல்லப்பட்ட மனுஷ வியாகரனாக சொல்லப்பட்ட ராமனும் கோபித்துக் கொண்டிருக்கிறான் என்று. சினத்தினால் என்றாயிற்று. அடுத்ததாக மனத்து கிணியானை பாடவும். ராமன் என்கிற பெயர் வரவில்லை. தென்னிலங்கை கோமானை தெற்றவன் என்றதனாலே தென்னிலங்கை கோமான் ராவணன், அவனை தெற்றவன் யுத்தத்திலே ஜெயித்தவன் ராமன் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அவனை மனத்து கிணியான் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள். ராமன் வாஸ்தவத்திலேயே அயோத்தியா காண்டத்திலேயே வருகிறது எல்லா ஜனங்களுக்கும் மனத்து கிணியவனாக இருந்தானவன் என்று. அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் எல்லா ஜனங்களையும் அவனிடம் ஈடுபட வைத்தன. வாஸ்தவத்திலே ராமன் எந்த பரமாத்மாவினுடைய அவதாரமோ அந்த பரமாத்மாவுக்கே இப்படித்தான் ஒரு பண்பு இருக்கிறது என்று உபனிஷத்து வர்ணிக்கிறது. இப்பொழுது அந்த வேத வாக்கியம் பார்ப்போம். தைத்திரீஜ உபனிஷத்திலே இருக்கிறது சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் என்று. இதிலே சத்தியம் என்றும் பிராணாராமம் என்றும் பல நற்பண்புகள் சொல்லப்பட்டாலும் நாம் இப்பொழுது பார்ப்பது மன ஆனந்தம் என்கிற பதம். மன ஆனந்தம் என்றால் மனத்துக்கு இன்பம் என்று அர்த்தம். அதை பரமாத்மாவினுடைய குணமாக சொல்லி இருக்கிறது இங்கே. மனத்துக்கினியவனாக பரமாத்மா இருக்கிறான் என்று. மனத்துக்கினியானை பாடவும் பற்றி திருப்பாவையிலே அடிக்கடி வருகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதே கருத்து. அதாவது பரம்பொருளை நாம் பாட வேண்டும் என்கிற கருத்து வேதத்திலும் அடிக்கடி வருகிறது. நாமும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வேத வாக்கியத்தை பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் பாடவும் என்கிற பதம் திருப்பாவையிலே வந்திருக்கிறது. அதற்காக இன்னொரு வேத வாக்கியத்தை பார்க்கிறோம். இது நாள் வரை பார்க்காததாக ஒன்று. காயந்தி த்வா காயத்ரிணஹ அர்ச்சந்தியர்க்கமர்க்கிணஹ என்கிறது. ரிக்வேதத்திலையும் வருகிறது, நம்முடைய யஜுர்வேதத்திலையும் வருகிறது. காயந்தி பாடுகிறார்கள், காயத்ரிணஹ பாட்டாலே ரட்சை பெறுகிற பாடகர்கள், பாடகர்கள் கானசீலர்கள் ஸ்வா உன்னை காயந்தி பாடுகிறார்கள். அர்ச்சந்தி அர்ச்சனை பண்ணுகிறார்கள், அர்க்கிணஹ அர்ச்சகர்கள். ஆக பாடுதல் என்று ஒன்று, அர்ச்சித்தல் என்று ஒன்று, இந்த இரண்டும் பரமாத்மாவுக்கு நடைபெறுகிறது. அர்ச்சிப்பதற்கு முன்னதாகவே பாடுதல் என்று இடம்பெற்றுள்ளது. மித்தபடி திருவாராதனத்தில் கூட ஷோடச உபச்சாரங்களை சமர்ப்பிக்கும் பொழுது அதிலே பாடுதல் என்ற உபச்சாரமும் உண்டு, கீதோபச்சாரமும் இருக்கிறது. மனத்துக்கு நீயானை பாடவும், நீ வாய் திறவாய். நீ வாய் திறவாய் என்கிற திறவாய் என்கிற வினை சொல்லுக்கு இரண்டு விதமாக நாம் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். திறவாய் என்றால் திறக்க மாட்டாய் என்று ஒன்று. அதாவது வெளியிலே வாசற்கதவுக்கு வெளியிலே பனித்தலை விட நின்று கொண்டிருப்பவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு மனத்துக்கினியானை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது உள்ளே இருப்பவள் ஒன்றுமே பேசாமல் பதிலே சொல்லாமல் வாய் திறக்காமல் இருக்கிறாய். நீ அப்படி வாய் திறக்காமலே திறக்க மாட்டாயா என்று அது ஒரு அர்த்தம். இன்னொன்று திறவாய் என்பதற்கு இவர்களுடைய வேண்டுகோள் நீ திறப்பாயாக, நாங்கள் காத்திருக்கிறோம், நீ உன் வாயை திறந்து பதில் சொல்லு என்று. சரி, இந்த இரண்டு அர்த்தத்திலே எந்த அர்த்தத்தை கொண்டாலும் தாத்பரியத்திலே வித்தியாசம் இல்லை. நாங்கள் எல்லாம் ராமனை பாடிக்கொண்டிருக்கிறோம்,
நீ வாய் மூடி கிடக்கிறாயே என்று சொன்னாலும் சரி, வாய் மூடி கிடக்கக்கூடாது திறக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அவர்களுடைய வேண்டுகொள்ளுது. நீயும் முன்னே வந்து பாட வேண்டாமா? நீயும் எங்களுடன் கலந்து கொண்டு பாட வேண்டாமா? நீயும் பாடுவதற்காக வாய் திறக்க வேண்டாமா என்று இவர்களுடைய கேள்வி. வேதம் கூட அப்படித்தான் ஓதுகிறது. தஸ்மாத் புரஸ்தாத் வாசாவதி என்று. முன்னதாக இந்த இடத்துல புரஸ்தாத் என்றால் முன்பக்கமாக என்ற அர்த்தம், பூர்வ காலத்தில் என்ற அர்த்தம் இந்த இடத்துல கிடையாது. இருந்தாலும் அந்த அர்த்தத்துக்கும் இடம் இருக்கிறது. முன்பக்கத்தினாலே வாக்கினாலே பேசுகிறார் என்று. அப்படி வேதம் சொன்னபடியே நீயும் வாய் திறவாய், வாயாலே பேசு, எங்களோடு சேர்ந்து பாடு என்று அர்த்தம். வாய் திறப்பது பேசுவதற்கு மட்டுமில்லை, பதில் சொல்வதற்கு மட்டுமில்லை, பாடுவதற்கே நீ வா என்று என்பதனாலே நாங்கள் பாடவும் நீ வாய் திறவாய் என்று. இனித்தாக எழுந்திராய். எழுந்திராய் என்றால் எழுதல் என்று ஒன்றிருக்கிறதே, அதற்கே இரண்டு கருத்துகள், ஒன்று தூங்கி எழுந்திருப்பது, இன்னொன்று எழுச்சி பெறுவது. நீ இனித்தான் எழுந்திராய், இனிமேலாவதாவது நாங்கள் எல்லாம் முன்னையே எழுந்துவிட்டு உங்களை எழுப்புவதற்காக உன் வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது இனியாவது நாங்கள் வந்து எழுப்பின பிறகாவது நீ எழுந்திருக்க வேண்டும், நீ எழுச்சியும் பெற வேண்டும், உனக்கு அபிவிருத்தியும் ஏற்பட வேண்டும் என்று. இந்த எழுந்திராய் என்பதை பற்றி வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுகின்றன என்றால், இரண்டு அர்த்தங்களிலேயும் வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. தூங்கி எழ வேண்டும் என்பது பற்றிய வேத வாக்கியமும் உண்டு, எழுச்சி பெற வேண்டும் அபியுதயம் பெற வேண்டும் என்ற அர்த்தத்திலும் உண்டு. முதலாவதற்கான வேத வாக்கியம் இப்பொழுது போதஜந்தீம் த்வா சாதயாமி ஜாக்ரதீம் த்வா சாதயாமி என்று. இது வேற ஒரு சந்தர்ப்பத்திலே வருகிற மந்திரமாக இருந்தால் கூட இதில் நாம் என்ன கவனிக்கிறோம், ஒருவள் போதயந்தி எழுப்புபவள், இன்னொருவள் அங்கே வந்திருக்கிற இடத்துல ரெண்டு பேரும் வெவ்வேறா என்பது கூட விவாதத்துக்குரியதுதான். இங்கே அப்படி இருக்கிறது, இன்னொருவளாக இன்னொருத்தி விழித்து கொள்ளுபவள், ஒருத்தி போதயந்தி இன்னொருத்தி ஜாக்ரதி. இந்த பதத்தாலே எழுப்புகிறவளையும் விழித்துக் கொள்கிறவளையும் ஒரு சந்தர்ப்பத்திலே வேதம் கூறுகிறது. இங்கே விழிப்பவள் யார் என்று கேட்டால், இந்த திருப்பாவை பாசுரத்திலே நற்செல்வன் தங்காய் என்று அவளை கூப்பிடுகிறார். நற்செல்வனுடைய தங்கை அவள், அதாவது இந்த எழுப்பப்படுகிற பெண்ணினுடைய அண்ணனானவன், நல்ல சம்பத்தை உடையவன். எழுப்புபவள் யார் என்று கேட்டால், இங்கே ஆயர்பாடி செல்வ சிறுமியர்கள் வந்திருக்கிறார்களே, அவர்களிலே ஒருத்தி அவளை எழுப்புகிறாள். ஆக இங்கேயும் ஒருத்தி போதயந்தி இன்னொருத்தி ஜாக்ரதி என்பது. இரண்டாவது கருத்து, எழுந்திருப்பது எழுந்திரா என்றதற்கு என்ன அர்த்தம் என்றால், நீ வளர்ச்சி அடைய வேண்டும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்ற கருத்து. தமிழிலே துயிலெழுதல் எழுச்சி பெறுதல் என்ற இரண்டுக்கும் எழுதல் என்கிற ஒரே பதம் இருக்கிறது. அதுபோலத்தான் சம்ஸ்கிருதத்திலேயும் அப்படித்தான், உத்திஷ்டா என்கிற பதமானது தூக்கத்திலிருந்து எழு என்ற அர்த்தத்திலையும் வருகிறது. உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா என்பதை நாம் சுப்பிரபாதத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே பதமானது நீ எழுச்சி பெற வேண்டும் என்ற அர்த்தத்திலேயும் வருகிறது. இப்பொழுது ஒரு வேத வாக்கியத்தை பார்க்க போகிறோம். உத்திஷ்ட பிரகதி பவோர்த்திஷ்ட த்ருவாத்வம் என்று. இதற்கு என்ன அர்த்தம், இதுவும் ஒரு பெண்ணை குறித்து தான் பேசுகிறது. உத்திஷ்ட, நீ எழுந்திரு, அதாவது எழுச்சி பெரிய அபிவிருத்தையாக ஆகு என்று. பிரகதி பவ, இப்பொழுது இருக்கிற பெருமைகளை விட அதிக பெருமைகளை பற்றி பெரியவளாக ஆகிவிடு. ஊர்த்வாதிஷ்ட, நீ மேலாக நில்லு, மற்றவர்கள் எல்லாம் கீழ்த்தரத்திலே இருந்தாலும் கூட அவர்களுக்கு மேலே நீ ஏறி போய் மேற்தரத்திலே நில்லு. த்ருவாத்வம், நீ நிலையாக இரு, நீ மற்றவர்களுக்காக உன் கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு பெண்மணியை குறித்து வேத மந்திரம் சொல்லுகிறது.
அந்த அர்த்தத்திலேயும் இனி தான் எழுந்திராய் என்று எழுச்சி பெறுவாய் என்ற அர்த்தத்திலேயும் வாழ்த்து இந்த திருப்பாவை வரியிலேயும் அடங்கி இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது என்ன ஆகும் அர்த்தம் என்றால், இதுவரை நீ அடங்கி இருந்ததெல்லாம் போதும், இனி வீறு கொண்டு எழுந்து வா, நோன்பில்லே பங்கு கொள்ளு, எங்களுடன் கலந்து கொள்ளு, பாவைக்களத்துக்கு வா, மனத்திக்கினியானை பாடிக்கொண்டே போவோம் என்று கூப்பிடுவதாக அர்த்தமாகிறது. நாம் எழுந்திராய் என்பதற்கு இதுவரையில் இரண்டு கருத்துக்களை பார்த்தோம். தூக்கம் விழித்துக் கொள்வாய் என்று ஒரு கருத்து, அபிவந்தி அடைவாய் என்று இன்னொரு கருத்து. அந்த இரண்டையும் சேர்த்தே கூட வேதம் பேசுவது உண்டு. அதற்காக இன்னொரு வேத வாக்கியத்தை பார்க்கிறோம். உத்திஷ்டத ஜாக்ரத பிராப்ய வரான் நிபோதத என்று. உத்திஷ்டத, எழுந்து நில்லுங்கள், ரெண்டு அர்த்தத்திலையும் வைத்துக் கொள்ளலாம். இல்லை எழுந்து நில்லுங்கள் என்று வீறு என்கிற அர்த்தம்தான் என்றால், அடுத்த பதம் பாருங்கள், ஜாக்ரத என்று விழிப்புடன் இருங்கள். அந்த விழிப்புடன் இருங்கள் என்பதற்கும் இரண்டு அர்த்தம். தூக்கம் இல்லாமல் இருங்கள் என்று ஒரு அர்த்தம், எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்கள் என்று இன்னொரு அர்த்தம். பிராப்ய வரானே, வரங்களை எல்லாம் பெற்றுக் கொள்ளுங்கள். நிபோதத, கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அறைகூவல் விடுக்கிறது இந்த ரிக்வேத மந்திரம். அது அதைத்தான் இனித்தான் எழுந்திராய் என்று இங்கே திருப்பாவை பேசுகிறது. இதென்ன பேருறக்கம், இவ்வளவு பெரிய உறக்கம் தூக்கம் எதற்காக? அனைத்தில்லத்தாரும் அறிந்து. ஊரிலே மற்றவர்களை எல்லாம் நாம் பொருட்படுத்தித்தான் ஆக வேண்டும், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என்று இருக்க முடியாது. அவர்கள் உன் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீதி பேர் பார்க்கிறார்களே என்பதற்காகவாவது நீ எழுந்திருக்க வேண்டும். அனைத்தில்லத்தாரும் அறிந்து, இது கூட ஒரு வேத போதனை தான். நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், இதையும் ஒரு ஸ்திரீக்குத்தான் வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாம் கொண்டாடும்படியாக வாழ வேண்டும் அம்மா நீ என்று. யாஞ்சனா பிரதிநந்தந்தி ராத்திரிம் தேனுமிவயதீம் என்று. ஜனாக, பொது ஜனங்கள் எல்லாம் யாம் எந்த ஸ்திரீயை பிரதி நந்தந்தி அபிநந்தனம் பண்ணுகிறார்களோ என்று. அவள்தான் நமக்கு இந்த மந்திரத்தினுடைய பின்பகுதியை நாலாவது பாதத்தை பார்த்தால், அவள்தான் நமக்கு நல்ல மங்களங்களை எல்லாம் நல்கப் போகிறாள் என்று. ஜனாக பிரதி நந்தந்தி என்று வேதம் சொல்லுவது போலவே அனைத்தில்லத்தாரும் அறிந்து, எல்லா கிரகத்திலே இருக்கிறவர்களும் தெரியும்படியாக நம் நீ தூங்கக்கூடாது, உன்னை எல்லாரும் கொண்டாடும்படியாக நீ வாழ வேண்டும் என்று. இதுவரையில் என்ன பார்த்தோம்? முதல் பாதி இப்பொழுது முடிந்தது. வேத வாக்கியங்களிலே இருக்கிற பல கருத்துகள் இங்கே திருப்பாவையிலே பிரதிபலித்திருக்கின்றன பனிரெண்டாவது பாசுரத்திலே என்று பார்த்தோம். அதனாலே இது வேதம் அனைத்துக்கும் வித்தாக ஆகி இருக்கிறது இந்த பாசுரமும் கூட என்று. அடுத்த பாதியிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த கனைத்திலங்கத் தெருமை என்ற பாசுரத்திலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுரைகள் என்னென்ன என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது நீதி, எருமை மாடுகளிடமும் பசுமாடுகளிடமும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒன்று இருக்கிறது. விஷ்ணு புராணத்திலே சொல்கிறார், நம்மை சுற்றி இருக்கிற வஸ்துக்களும் ஜீவராசிகளும் நமக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன என்று. அவற்றிலிருந்து நாம் கற்க வேண்டும். நம்முடைய சாமர்த்தியம் அந்த அவற்றிலிருந்து நாம் கற்பது என்பது. கன்று கிரங்கள் என்கிற ஒன்று இருக்கிறதே, இது எல்லா விலங்கினங்களிடமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை, ஆனால் கால்நடைகளுக்கு அது அதிகமாக இருக்கிறது. வத்சலத்வம் என்பது தன்னுடைய கன்று குட்டிக்கு மிகவும் அதிகமாக இரக்கம் காட்டுவது என்று. சில ஜீவராசிகளுக்கு அது கிடையவே கிடையாது என்று இருந்தாலும், மனிதர்களுக்கு ஓரளவு உண்டு என்பது நமக்கு தெரிந்த விஷயம். அப்படி இருந்தாலும் இந்த கால்நடைகளுக்கு, பசுமாடுகளுக்கும் எருமை மாடுகளுக்கும் இது மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல குணம். அதிலிருந்து அவற்றிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
சில பேருக்கு தங்கள் சொந்த குழந்தைகளிடமே கூட சிறிதும் இரக்கம் இல்லாமல் இருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களிலே. அப்படி கிடையாது. இங்கே நீதி என்ன என்றால் அப்படி கூடாது என்பது. வாத்சல்யம் என்று ஒன்று வேண்டும். அது தான் பெற்ற பிள்ளைகளிடம் தானே எல்லாருக்கும் வரும் தான், அது நல்ல பண்பு. ஆனால் அது நல்ல பண்பு என்று வேதமே போதிக்கிற காரணத்தாலே நாம் அந்த பண்பை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். என்கிற கிரந்தத்திலே சுவாமி தேசிகன் எழுதுவார், புத்திராதிஷ்வப்யசங்கினஹ என்று. அவர் என்ன வேடிக்கை என்று சொல்லுகிறார் என்றால், 2 கோடிகள் இருக்கின்றன, ரொம்பவும் நல்லவர்கள் ரொம்பவும் கெட்டவர்கள் என்று. இந்த 2 பேருக்கும் 1 பொதுவாக இருக்கிறது என்று வேடிக்கை பண்ணுகிறார். ரொம்பவும் நல்லவர்கள் என்பவர்கள் முமுட்சுக்களாகி பகவானையே பற்றி கொண்டு புத்திரர்கள் முதலியவர்களிடத்தில் கூட ஒன்றுதலை குறைத்துக் கொள்ளுகிறார்கள். ரொம்பவும் கெட்டவர்கள் என்பவர்கள் ஏதோ அர்த்தகாம பரர்களாகி தன் நலமே பெரிது என்று கருதி தன்னுடைய சொந்த புத்திரர்களை எல்லாம் கூட கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆக புத்திராதிஷு அசங்கம் என்கிற இந்த ஒன்று இருக்கிறது. அது ரொம்ப நல்லவர்களிடையும் நான் பார்க்கிறேன், ரொம்ப கெட்டவர்களிடமும் நான் பார்க்கிறேன் என்று சுபாஷித நெவியில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். இங்கே சொல்ல வந்தது கன்றுக்கு இறங்கி என்றதாலே புத்திராதிஷு வாத்சல்யம் கொண்டிருக்க வேண்டும் என்பதாகும். 2வது நீதி, நாம் அந்த வாத்சல்யத்தை 3 கரணங்களாலும் காட்ட வேண்டும் என்று. 3 கரணங்கள் என்பது என்ன? மனம், வாக்கு, காயம் என்று சொல்வோம். காயேனவா சாமனசா என்று இந்த பாசுரத்திலே அப்படித்தான் இருக்கிறது. இந்த இளங்கற்றெருமையானது கன்றுக்கு இறங்கும் பொழுது என்னென்ன பண்ணுகிறது என்று ஆண்டாள் சொல்கிறாள். முதலிலே கனைத்து என்று ஆரம்பிக்கிறது பாசுரமே. அது வாயாலே முதலிலே காட்டுகிறது தன்னுடைய பரிவை. அது கனைத்து ஒலி எழுப்புகிறது மே என்று. 2வதிலே நினைத்து என்கிறாள். நினைத்து முலவழியே என்று. நினைத்து என்றால் மனசாலேயும் அந்த பரிவை காட்டுகிறது. 3வது உடம்பாலே. அது என்ன? நினைத்து முலைவழியே நின்று பால் சோர என்று பாலை சொரிந்து கொண்டிருக்கிறதே, அது உடலாலே பண்ணுகிற காரியம். இப்படி வாக்காலும் மனத்தாலும் உடலாலும் அந்த கன்றுக்குட்டியிடம் தன்னுடைய வாத்சல்யத்தை அது காண்பிப்பது போலே நாமும் நல்ல காரியங்கள் பண்ணும் பொழுதெல்லாம் மனத்தாலும் வாக்காலும் சரீரத்தாலும் பண்ண வேண்டும் என்கிற நீதி நமக்கு இங்கே கிடைக்கிறது. அதற்கடுத்த நீதி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர என்பதிலே இருக்கிறது. இந்த உடலிலே ஏற்படுகிற மாற்றங்களுக்கெல்லாம் கூட மனசு காரணமாக இருக்கிறது என்று. கன்றுக்குட்டி வாஸ்தவமாக அங்கே இல்லாத வேளையிலும் கூட அந்த கன்றுக்குட்டியை பசுமாடு நினைத்து கொண்டதானால் அதற்கு முலையிலே பால் சுரிகிறது என்கிறாள் ஆண்டாள். நினைப்பு தான் முக்கியம். நமக்கு உடம்பிலே எத்தனையோ சுரப்பிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு சுரப்பியையும் தூண்டி சுரக்க வைப்பதற்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் தேவைப்படுகின்றன. அந்த நிகழ்ச்சிகள் தாமாக அமையாவிட்டாலும் கூட அந்த நிகழ்ச்சிகளுடைய நினைவுகளே போரும் அந்த சுரப்பியை தூண்டி விட்டுவிடும். இப்பொழுது கன்றை நேரடியாக பார்க்கும் போது சுரக்கிற அந்த மடிப்பாலானது கன்றை நினைக்கும் போதே கூட சுரக்கும் என்று ஆண்டாள் சொல்கிறாள். மனசுக்கு அவ்வளவு பங்கு இருக்கிறது நம்முடைய உடற்பணிகளிலே. அதனாலேதான் பின்னாலேயும் சொல்லுகிறாள், நான் யாரை பாடுவேன் தெரியுமா? நான் மனதினுடைய வலிமையை அறிந்தவளானபடியினாலே மனத்துக்கினியானை பாடவும் என்று நம்முடைய மனசுக்கு மிகவும் பிடித்திருக்கிறானே அந்த மாதிரியான தெய்வத்தை நினைத்து நான் பாடுவேன் என்று. அடுத்த நீதி நற்செல்வன் தங்காய் என்ற இடத்திலே நற்செல்வன் என்கிற பதத்திலே இருக்கிறது. இவள் யாரை எழுப்பி கொண்டிருக்கிறாளோ அவளுடைய அண்ணன் தான் நற்செல்வன் என்று. நற்செல்வன் என்பது அவனுடைய பெயராக இயற்பெயராக தெரியவில்லை, நல்ல செல்வத்தை கொண்டவன் என்று. நல்ல செல்வம் என்றால் என்ன என்றால் அதிகமான பால்வளம் என்கிற செல்வம் என்பதை முன்வரி வர்ணிக்கிறது.
நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் என்று. அவருடைய இல்லம் வீடு மொத்தம் சேராகிறது பால் அதிகமாக பொழிவதாலே என்று. அந்த அளவுக்கு சமிருத்தி கஷீர சமிருத்தியை கொண்டவன், அதனாலே நற்செல்வன் என்று. அதிலே அவன் செல்வன் என்பதை இப்படி வர்ணிக்கலாம், நல் செல்வன் என்று. நல்ல சம்பத் என்றால் என்ன என்றால், எந்த செல்வமானது நியாயமான வழியிலே வந்ததோ, நியாயார்ஜிதமாக இருக்கிறதோ, தர்மம் கலக்காமல் ஈட்டின சம்பாதித்த செல்வம் இருக்கிறதே அது நற்செல்வம். சம்பாதன காலத்தில் மட்டுமில்லை, அதை செலவழிக்கிற காலத்திலே கூட நற்செல்வனாக இருந்தால் தன்னுடைய செல்வத்தை தர்ம மார்க்கங்களிலே அறப்பணிகளிலே செலவழிப்பான். மற்றவர்கள் தாங்கள் சம்பாதித்த பணத்தை தாங்கள் சம்பாதித்தது தானே என்று காமாதி போகங்களிலே செலவழித்து விடுவார்கள். அப்பொழுது அது வெறும் செல்வம், நற்செல்வம் கிடையாது. நற்செல்வன் தங்காய், உன்னுடைய அண்ணன், உன்னுடைய குடும்பத்திலே இருப்பவர்கள் எல்லாம் நற்செல்வர்களாக இருக்கிறார்கள். என்ன நீதி என்றால், நாம் செல்வராகும் பட்சத்திலே நற்செல்வராக ஆக வேண்டும் என்று. அடுத்தது தங்காய் என்கிற பதத்திலே தங்கையே என்ற அர்த்தம். இவனுடைய அண்ணனை நல்லவனாக வர்ணித்துவிட்டு அவனுடைய தங்கையே என்று சொன்னதிலேயும் ஒரு கருத்து இருக்கிறது என்பது. அவன் பால்வளம் காரணமாக நற்செல்வன் ஆனவன் ஒருவன், அவனுக்கு நீ தங்கையாக இருக்கிறாய், நீ வந்து இனித்தார் அழிந்திராய், இது என்ன பேருறக்கம் என்று அரைத்தெல்லத்தாரம் அறிந்து என்று துயிலழ வேண்டும் என்கிறாள். என்ன என்ன கருத்தாய் இருக்கும் என்றால், ஒரு அண்ணனுடைய நல் பண்புகளை வர்ணித்தோமானால் அந்த நல்ல பண்புகள் எல்லாம் தங்கைக்கும் வாய்த்திருக்கும் என்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதனாலே இவளுக்கும் நல்ல பண்புகள் இருக்கும் அல்லவா என்றால், என்னென்ன நல்ல பண்புகள் இங்கே தேவைப்படுகின்றன, வாசலிலே நிற்கிறவர்கள் எதை நல்ல பண்புகளா அவளுக்கு வேண்டிய நல்ல பண்புகளாக கருதுவார்கள் என்றால், தோழிகளை வரவேற்று உபச்சரிக்க வேண்டும், தோழிகளோடு கலந்து உரையாட வேண்டும், தோழிகள் பண்ணுகிற நோன்பிலே தானும் பங்கேற்க வேண்டும். இதெல்லாம் உன்னிடம் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் உன்னுடைய அண்ணன் நல்லவனாக இருக்கிறான், நற்செல்வனாக இருக்கிறான், நற்செல்வனுக்கு தங்கையாக நீ இருக்கிறாய், அதனாலே நீயும் இந்த நல்ல பண்புகளை கொண்டுதான் இருப்பாள். அண்ணனுக்கேற்ற தங்கையாக நீ இரு, குடும்பத்துக்கேற்ற குணங்களுடன் நீ இரு, அதனாலே எங்களை வரவேற்று பேசு என்கிற வேண்டுகோள் இங்கே இருக்கிறது. அதன் மூலமாக நமக்கும் ஒரு நீதி இருக்கிறது. நம் நம் குடும்பத்துக்கு எந்ததனாலே சிறப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்புகளை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய நடத்தை இருக்க வேண்டும் என்பது. அதற்கடுத்து குள்ள குளிர குடைந்து நீராடாதே என்று. இதிலே ஜில்லென்று சீதமான தண்ணீரிலே குளிப்பதை பற்றி பேச்சு இருக்கிறது. அதிகமான ஜிலிப்பு அதுதான் உள்ள குளிரா என்று. அதிலேதான் குடைந்து நீராட வேண்டும் என்கிறாள். நீராடாதே என்று சொல்வதனாலே நாம் பிரமித்து போய்விடக் கூடாது, நீராட வேண்டாம் என்று சொல்வதாக. நீராடாதே என்பது வினை முற்று கிடையாது, அது வினை எச்சம். அதாவது நீராடாமல் என்று அர்த்தம். அப்படி நீராடாமல் நீ இருக்கக்கூடாது, அப்படி நீராடாமல் என்ன உறக்கம் வேண்டி இருக்கிறது என்ற கருத்திங்க. ஆகா ஆண்டாள் என்ன சொல்கிறாள், அந்த ஆயர் சிறுமியர்கள் என்ன சொல்கிறார்கள், குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டும் என்று சொல்கிறார்கள். குள்ள குளிர என்றால் சீதோஷ்ணங்களுக்கெல்லாம் நாம் பயப்படக்கூடாது. ஏன், குறிப்பாக விரதம் அனுஷ்டிப்பவர்கள் எல்லாம் இது அதிக சுடுகையாக இருக்கிறதே அல்லது இது அதிக குளிர்ச்சியாக இருக்கிறதே என்பதற்காகவெல்லாம் பயப்பட்டு கொண்டிருக்க முடியாது. சரீரம் எல்லாவற்றையும் சகிக்கும்படியாக நம்முடைய சரீரத்தை நாம் பழக்கப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் விரதானுஷ்டானம் என்பது சாத்தியமாகும். சீத பீதாஷ்டயே விப்ராஹ என்ற ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்திலே இருக்கிறது. விரதானுஷ்டானம் கர்மானுஷ்டானங்களை எல்லாம் பண்ணுபவர்கள் குளிருக்கு பயப்படலாமோ, பயப்படக்கூடாது. அங்க என்ன சொல்கிறார், எப்படி க்ஷத்திரியின் யுத்த பூமியில போனால் அந்த தன்மேலே விழுகிற
ஆயுதங்களுக்கும் காயங்களுக்கும் பயப்படக்கூடாதோ அது அவனுடைய கடமை, அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ரணபீதனாக ஆகக்கூடாது கத்திரியன். அதே போலத்தான் விரதானுஷ்டாக்களும் கூட அந்த விரதம் அனுஷ்டிக்கிற காலத்திலே இந்த மாதிரி குளிர் முதலியவற்றுக்கெல்லாம் வருந்தி கொண்டிருக்க கூடாது. பனித்தலையிலே விழுந்தால் கூட நோன்பை நிறுத்தக்கூடாது. நீராடும் போது குள்ள குளிர குடைய வேண்டியதாக ஆனாலும் கூட அந்த நோன்பை நிறுத்தலாகாது, அந்த நோன்பை அனுஷ்டித்துத்தான் ஆக வேண்டும் என்கிற நீதி இதில் நமக்கு கிடைக்கிறது. கத்துக்கினியானை பாடவும், பெருமாளை பாடுவது நல்லது என்பது இப்பொழுது நமக்கு இன்னொரு நீதி. பெருமாளை துதிப்பது என்று ஒன்று இருக்கிறது, ஸ்தோத்திரங்களை சொல்வது, அதிலே தானம் சேர்க்காமலே கூட ஸ்தோத்திர பாராயணங்களை நாம் பண்ண முடியும். ஆனால் அதிலே இசையையும் சேர்த்து துதிப்பது இருக்கிறதே, அதுதான் மனத்துக்கினியானே பாடுவது என்பது. தெய்வத்தை பாடுவது என்றால் பண் சேர்த்து, பண் அமைத்து, இசை சேர்த்து ஸ்தோத்திரங்களை பாடுவது. நாம் திருவாராதனை பண்ணும் பொழுது எந்த பூஜையாக இருந்தாலும் அதிலே ஷோடசோபச்சாரங்கள் என்று உண்டு. ஆசனாதி ஷோடசோபச்சாரான் சமர்ப்பயாமி என்று சொல்கிறோம். 16 உபச்சாரங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று. அந்த 16 உபச்சாரங்களிலே ஒன்றாக பாட்டு பாடுவது என்பதும் இருக்கிறது. ஆஸ்திரத்திலே விஸ்தாரமாக பெருமாள் திருவாராதனம் பண்ணுபவர்கள் மந்திர புஷ்ப காலத்திலே மந்திராசங்கத்திலே பாட்டு ஒன்றையும் பெருமாளுக்கு பாட வேண்டும். அது 16 உபச்சாரங்களிலே ஒரு உபச்சாரமாக இருக்கிறது. அப்படி பெருமாளுக்கு பாட வேண்டி இருப்பதனாலே நமக்கு இந்த நீதி. மனத்துக்கினியானை பாடவும் என்று சொன்னதுனாலே இந்த நீதி. நாமும் சங்கீதம் இந்த பக்தி கானங்களுக்கு மட்டுமாவது, விரதங்களுக்கு அங்கமாக மட்டுமாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நாமே பாடகர்களானால் நல்லது. அப்படி முடியாவிட்டால் அந்த சமயத்திலே சங்கீத உபச்சாரம் நடப்பித்து இன்னொருவர் மூலமாக அந்த பாட்டை கேட்டு ரசிப்பவர்களாக ஆவோம். அது நமக்கு ஒரு நீதி. மனத்துக்கினியானை பாடவும், நீ வாய் திறவாய், வேறு யாராவது பாடிக்கொண்டிருந்தால் கூட அதற்கு அனுமோதனம் பண்ணி அதை அபிநந்தித்து வாய் திறக்கலாம். அல்லது பாடகர்கள் பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது நாம் குறைந்தபட்சம் அதற்கு ஏற்ப வாயையாவது திறந்து கூட பாடுவது போல பாசாங்காவது பண்ணலாம். அப்படி பாட்டை அனுவதிப்பதே கூட, அதை தொடர்ந்து நாம் நம்முடைய வாயிலே வரவழைத்துக் கொள்வதே கூட புண்ணியம். பாடவும் நீ வாய் திறவாய், தூங்கக்கூடாது, இனித்தான் எழுந்திராய். சூரியோதய காலத்திலே தூங்குவது என்பது ஒரு தப்பு காரியம். சில சமயங்களிலே நாம் தப்பு காரியங்களே பண்ணுகிறோம் என்பது வாஸ்தவம். அப்படி பண்ணும் பொழுது குறைந்தபட்சம் நாம் என்ன பண்ணலாம், தப்பு காரியத்தை நாடறிய பண்ணாமல் தனியாகவாவது பண்ணலாம். நாடுமூறும் அறியவே போய் நல்ல துழாயலங்கள் சூடி என்று இதே ஆண்டாள் தான் பாடுகிறார் நாட்டியார் திருமொழியிலே. நல்ல காரியம் பண்ணும் பொழுது நாடுமூறும் அறியும்படியாக பண்ணுங்கள். துழாய் அலங்கள் சூடுவது என்றால் அந்த துழாய் மாலையை சூடிக்கொண்டு 4 பேர் பார்க்கும்படியாக நில்லுங்கள். ஆனால் தப்பு காரியம் பண்ணும் பொழுது அதற்கு நேர் எதிர், அனைத்து இல்லத்தாரும் அறிந்து, எல்லா இல்லத்தாருக்கும் தெரிந்து விடுமே நான் பண்ணுகிற தப்பு காரியம். அதனாலே அப்படி தெரியும்படியாக தப்பு காரியத்தை பண்ணக்கூடாது. எப்படி இருந்தாலும் தெரிந்து விடும் ஆனபடியினாலே தப்பு காரியத்தை பண்ணாமலே இருக்க வேண்டும். ஊராரிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். இந்த காரியத்தை மீது பேர் தெரிந்து கொள்ள நேர்ந்து விடுமே என்று நாம் வெட்கப்பட வேண்டும் சில காரியங்களுக்கு. புராணங்கள் சொல்லுகின்றன, நாம் ரகசியத்திலே செய்வதாக நினைத்து கொண்டு செய்கிற காரியங்களை கூட நம்மை அறியாமல் 14 சாட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அந்த 14 சாட்சிகள் யார் என்றால் அக்னி, வாயு முதலிய தேவதைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் நான் தப்பு காரியத்தை ரகசியமாக பண்ணிவிட முடியாது. அதனாலே நாம் எப்பொழுதுமே ரகசியம் என்று நினைத்து கொண்டு கூட தப்பு காரியத்தை பண்ணக்கூடாது. அதையும் ஒரு அளவுக்கு மேல் பண்ணால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் கூட தெரிந்துவிடும், அனைத்து இல்லத்தாரும் அறிந்து என்ற நிலை வந்துவிடும்.
ஊர் மக்கள் அறியும்படியாக பண்ணக்கூடாது. இங்கே என்ன தப்பு காரியம் என்றால், பொழுது விடிய போகிறது, இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தால் அது தப்பு காரியமாச்சே, மீது பேரெல்லாம் மற்ற இல்லத்தாருக்கெல்லாம் தெரிந்தால் பரிகசிப்பார்களே என்பதற்காகவாவது மக்கள் அறியும்படியாக பேருறக்கம் எல்லாம் கூடாது. இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து என்று. இவ்வாறாக இந்த பாசுரத்தினுடைய நீதிகள் பலவற்றை நமக்கு அறிவுரைகளாக ஆண்டாள் அள்ளி தந்திருக்கிறவற்றை சிலவற்றை நாம் புரிந்து கொண்டோம். இதன்படி இந்த நீதிகளை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையிலே ஒழுகி சிறப்போமாக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.